வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டெபாசிட்டில் ரெண்டு வகை உண்டுங்க. ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட், இன்னொன்று ஆர்ஐபி அல்லது எம்எம்டி. இந்தியன் பேங்க்கில் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் பேர் மாறலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது என்னென்னா, தமிழில் சொல்லலாம்னா உங்களுக்கு தனி வட்டின்னு சொல்லலாம். இந்த ஆர்ஐபி அல்லது எம்எம்டி என்னன்னு சொல்லலாம்னா கூட்டு வட்டின்னு சொல்லலாம். இந்த தனி வட்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்னென்னா என்ன வசதி அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வட்டியை வாங்கிக்கலாம், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியை வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு அந்த வசதி அதில் உண்டு. ஆனால் இந்த ஆர்ஐபி அல்லது எம்எம்டியில் எப்படின்னா, கடைசியில் தான் வட்டி கொடுப்பாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா 3 மாதம் கடைசியில் வட்டி அசல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. 5 வருஷம் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு வட்டி அசல் எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இது கடைசியில் தான் வட்டி வரும். இதில் வட்டிக்கு வட்டி வர்றதுனால கொஞ்சம் வட்டி அதிகமாகும். அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்ஐபின்றதில் கூட்டு வட்டியில் தான் போடுவாங்க. எஃப்டின்றதில் போட மாட்டாங்க. தனி வட்டியில் ஒன்றும் அவ்வளோ போட மாட்டாங்க. போடுவாங்க, அதிகமாக போட மாட்டாங்க. கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக போட மாட்டாங்க. யார் இதில் போடுவாங்கன்னா, மாதம் மாதம் நமக்கு அந்த வட்டியிலேருந்து, அந்த டெபாசிட்லேருந்து இந்த வட்டி பணம் வரணும், அந்த வட்டி பணம் வந்தால் நமக்கு வசதியாக இருக்கும், செலவு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பேர் அவங்க இந்த எஃப்டியில் போடுவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வாங்கிக்கலாம், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வாங்கிக்கலாம். அவங்கெல்லாம் இந்த எஃப்டியில் போடுவாங்க. இந்த ஆர்ஐபி அல்லது எம்எம்டியில் எப்படி போடுவாங்கன்னா, கூட்டு வட்டியில் இப்போ யார் யார் போடுவாங்கனாக்கா, அந்த வட்டி நமக்கு இப்போ அவசியம் இல்லை, அது சேர்ந்து ஒன்றா வாங்கிக்கலாம், கொஞ்சம் வட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த ஆர்ஐபி அப்படின்ற ஸ்கீமில் போடுவாங்க. அதாவது எம்எம்டி அப்படின்ற ஸ்கீமில் போடுவாங்க. இதுதான் நேச்சுரல். எல்லா பேங்க்லேயும் இது தான், ஒன்றா தனி வட்டி இல்லை கூட்டு வட்டி. ஒன்றா பேர் வேணால் மாற்றிருக்கலாம். இதை நான் 300 நாள், 400 நாள், 500 நாள் இப்படின்னு பேர் மாறலாம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கலாம், அல்லது வேறு வேறு நாட்கள் வச்சுருக்கலாம், எப்படினாலும் வச்சுருக்கலாம். ஆனால் ரெண்டு தான், ஒன்றா தனி வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. இதில் என்ன பிரச்சனைனா, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டு வட்டி இதில் போட்டுவாங்க, ஆர்ஐபி அப்படின்ற இதில் போடுவாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு வட்டிக்கு வட்டி வர்றதுனால கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும். வட்டிக்கு வட்டி வர்றதுனால கடைசியில் எடுக்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும், வட்டி அதிகமாக கிடைக்கும். அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்ஐபின்றதில் தான் போடுவாங்க. எம்எம்டி, ஆர்ஐபின்னு சொல்லலாம், எம்எம்டின்னு சொல்லலாம், அதில் தான் போடுவாங்க. சிலவங்க அதில் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அடடா மாதத்துக்கு வட்டி எடுக்க முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் தடுமாடுறவங்க உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க் போய், சார் இது மாதிரி நான் இந்த பணத்தை இதில் போட்டிருந்தேன், ஆர்ஐபியில் போட்டிருந்தேன், ஏன்னா எனக்கு மாதம் மாதம் வட்டி வேணும் சார், அதை மாற்றி கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்குறது உண்டு. அப்படி கேட்டால் அதை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக அதை மாற்ற முடியாது. ஆர்ஐபியில் போட்டால் ஆர்ஐபியில் தான் இருக்கும், எஃப்டியில் போட்டால் எப்படி எஃப்டியில் தான் இருக்கும். இதிலேருந்து பேரை மட்டும் மாற்றி, இந்தாங்க நம்ம பேரை மாற்றி கொடுக்க முடியாது. ஆனால் சிலவங்களுக்கு தேவைப்படும், மாதம் மாதம் வட்டி தேவைப்படும், அவங்க தெரியாமல் இந்த ஆர்ஐபியில் போட்டுருவாங்க, அதாவது கடைசியில் வட்டி வாங்குகிற மாதிரி போட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுக்க முடியாது, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு வழி தான் உண்டு. அது என்னென்னா, கன்வெர்ட்டெல்லாம் பண்ண முடியாது. ஆர்ஐபியோ எஃப்டிஓவோ, எஃப்டிஓ ஆர்ஐபிஓவோ பேர் அடிச்சுட்டு இப்போ எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்ஐபியில் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த ஆர்ஐபியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் எஃப்டியில் போடுவாங்க. எஃப்டியில் எத்தனை நாள் உங்களுக்கு வேணுமோ அத்தனை நாளுக்கு, அல்லது எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை வருஷத்துக்கு போடுவாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு மாதத்துக்கு வட்டி வேணுமா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வேணுமா அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ மாதத்துக்கும் வட்டி வாங்குறதுனால அப்போ வாங்கிக்கலாம், வருஷத்துக்கு வட்டி வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஆர்ஐபியில் போட்டால் அதில் கடைசியில் தான் வட்டி வாங்க முடியும். சிலவங்க வட்டிக்கு தெரியாமல் வட்டி அதிகமாக வரும்னு அப்படின்ற எண்ணத்தில் இந்த ஆர்ஐபியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறது முடியாத காரியம். அப்படி செய்யணுன்னா தான் இப்படி தான் செஞ்சாகணும். இப்போ நான் சொன்ன விளக்கிற மாதிரி தான் செஞ்சாகணும். ஸோ முதலே டிசைட் பண்ணிடுங்க, நம்ம கடைசியில் வட்டி வாங்குகிறோமா, அல்லது மாதம் மாதம் நமக்கு வட்டி தேவையா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி தேவையா, நமக்கு எப்படி அப்படின்ட்டு முதலே முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எந்த சிக்கலும் வராமல் இருக்கும், இந்த மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி மாற்றணும்னா
பழைய கணக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கணக்கை ஓப்பன் பண்ணி தான் செய்ய முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க, டெபாசிட் பண்ணும்போது முதலே டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த இதில் போடுங்க. ஆர்ஐ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுனாலும் சரி, ஆர்ஐபியில் போடுறதுனாலும் சரி, தனி வட்டி போடுறதுனாலும் சரி, கூட்டு வட்டியில் போடுறதுனாலும் சரி, முதல்லே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் குறையும். ஏன்னா அது பின்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.